நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு மாதிரி ஒரு டைஜஸ்டான உணர்வு இல்லை, சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப உப்புன மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஒரு எதிர்கழிக்கக்கூடிய உணர்வு, சாப்பிட்ட உணவு வந்து எதிர்கழிச்சிக்கிட்டே இருக்குது, உள்ள ஒரு பசிக்கிற தன்மை இல்லை, மந்தமாக இருக்குது, இப்படி நிறைய தொந்தரவுகளை வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வந்து வேலைக்கு போய் ஒரு 2-3 வருடங்களான ஒரு 27 28 வயசுலேருந்து ஒரு 35-40 வயதுக்குரிய வயதினர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கேஸ் ட்ரபிள். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்றைக்கு மிக அதிக அளவில் ஆகிட்டு வருது. முன்னாடிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில பேருக்கு வந்து அல்சர் தொந்தரவு இருக்குது, வயிற்றில் புண்கள் இருக்குங்கிறத தான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறது வந்து அதற்கு முந்தைய நிலையான, அல்சருக்கு முந்தைய நிலையான இந்த மாதிரியான எதுக்கழித்தல், வயிற்றுப்புறமல், வயிறு உப்புசம், அஜீரணம், இது மாதிரி விஷயங்களை சொல்கிறோம். ஆங்கிலத்தில் வந்து ஜர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. இந்த ஜர்டு தொந்தரவு அப்படியே கவனிக்காமல் விடும் பொழுது ஒரு சிலருக்கு நல்ல மேல் வயிற்றில் புண்களை உண்டாக்கிறோம், இன்னொரு சிலருக்கு வந்து அந்த அமிலம் எதுக்கழித்து மேல் நோக்கி வர்றதுனால தொண்டை பகுதியிலையும் வந்து புண்கள் ஏற்படக்கூடிய தன்மை வரும். இப்படியான ஒரு அஜீரணத்தை இருக்கக்கூடிய, அஜீரணம் கொடுக்கக்கூடிய, வாய்வு தன்மையை கொடுக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி போக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இன்றைக்கி. அதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜீரணங்கிற விஷயத்தை வந்து மருந்து மாத்திரையை வச்சோ இல்லைனா வந்து ஒரு தடாலடியாக ஒரு வேக்சின் போட்டோ சரி பண்ணுற விஷயமே கிடையாது. வாய்வு தொல்லை முழுமையாக சரியாகணும், வாய்வு தொல்லை அஜீரணம் முழுமையாக போகணும் அப்படின்னா நம்ம உணவின் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறோமோ அது மூலமாக மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும். என்ன மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும், அது வந்து எந்த துறை சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நவீன மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ எது எடுத்துக்கொண்டாலும் வாய்வு தொல்லையை அப்போதைக்கு தற்காலிகமாக மருந்தை வைத்து நிறுத்தலாம். ஆனால் முழுமையாக விரட்டி அடிக்கணும், முழுமையாக இந்த பிரச்சனை இனிமேல் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அன்றாடம் உணவில் காட்டக்கூடிய அக்கறையால் மட்டும்தான் முடியும். சரி, அப்படி என்ன உணவு சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதை தவிர்க்கணுங்கிறத பார்த்துக்குவோம். அதாவது இந்த மாதிரி வாய்வு உண்டாகுது, அஜீரணம் உண்டாகுதுன்னா வயிறு அதை சீரணிக்க சிரமப்படுகிறது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அந்த சாப்பிட்ட உணவு வயிற்றினுடைய உள் சுவரை காயப்படுத்துகிறது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் முதல்ல அந்த பொருட்களை நம்ம முடிந்த வரைக்கும் தவிர்க்கணும். உதாரணத்துக்கு முதல் விஷயம் வந்து கிழங்குகள் தான். கிழங்கு வந்து பொதுவாக ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், கிழங்கு பொதுவாக வாயுவை அதிகமாக உண்டாக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி வாயு தொல்லையை வந்து அனுபவிக்க துவங்கியிருக்கோம், இந்த பிரச்சனைகள் வருதுன்னா முதல்ல வந்து கிழங்குகளை தவிர்க்கணும். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, என்ன விதமான கிழங்குகளாக இருந்தாலும் அதை அடிக்கடி எடுக்கிறத தவிர்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு நிறைய ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவு தான். குழந்தை பருவத்தில் வந்து சிறு வயதில் வந்து நல்ல உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி அதை கொடுக்கறது மூலமாக குழந்தையினுடைய நல்ல ஒரு உடல் எடை கூடும், குழந்தைகளுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆனால் அதே உருளைக்கிழங்கை இளம் வயதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, அடிக்கடி அதை வந்து பூரி மசால் மாதிரி மசால் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் அடிக்கடி செய்ய செய்ய இரண்டு பிரச்சனை, ஒன்று வந்து அஜீரணம் உண்டாகும், கிழங்குகள் வந்து வாயுவை அதிகமாக்கும், இன்னொன்று அதனுடைய ஹை கிளைசிமிக் தன்மையினால் வேகமாக நம்மளே சர்க்கரையை வரவழைக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கிறோம். ஸோ அதனால் முதல்ல உருளைக்கிழங்கை வந்து அடிக்கடி இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளணும். அப்படியே ஒருவேளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற பட்சத்தில் அதில் நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நிறைய மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது, சீரகம், இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி கார்பனேட்டிவை சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். சமைக்கும் பொழுதே அதை சேர்த்து கொள்ளலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கிற அன்னைக்கு கூட கொஞ்சம் இஞ்சி துவையல் அரைச்சி வச்சுருங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஓரளவுக்கு வாயுவை வேகமாக வெளித்தள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மாதிரி உணவில் முதல்ல கிழங்கை தவிர்த்துடணும். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் சாப்பிடும்போது சிப்ஸு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இளைஞர்கள்ட்ட நிறையா இருக்கும். வீட்டிலேருந்து ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க, கடையிலேருந்து சிப்ஸ் பாக்கெட் வருவாங்க, அந்த சிப்ஸ் பாக்கெட் வந்து உருளைக்கிழங்கு பொரியலில் சிப்ஸாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி சேனக்கிழங்கில் நேந்திரங்காயில் இந்த மாதிரியான சிப்ஸை சேர்த்து சாப்பிடுவாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், இதை வந்து முதல்ல தவிர்த்தணும். அப்புறம் ரொம்ப எண்ணெயில் வதக்கின பொரித்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது, குறிப்பாக ராத்திரியில் சாப்பிட்றது,
பதினோரு மணி வரைக்கும் இரவில் வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்ல வழியில் வந்து நல்லா வந்து அதிக பசியில் ரொம்ப எண்ணெயில் வதக்கின பொரிச்ச பொருட்களை உணவோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது வந்து வயிறை காயப்படுத்தி அஜீரணத்தை உண்டாக்கி நிறைய வாயுவை உண்டாக்கும், அந்த எதுக்களிப்பை வந்து உண்டாக்கும். ஸோ பொதுவாக ஒரு 7.5-8 மணிக்கு மேலே இரவு உணவு சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நல்ல ஆவியில் வெந்த எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவைத்தான் எடுக்கணும். அந்த நேரத்தில் நல்ல ஃப்ரைட் ரைஸு, நிறைய தந்தூரி உணவு, தந்தூரி சிக்கன், எண்ணெயில் பொரிச்ச கோழி, இந்த மாதிரியான உணவுகளை நடு இரவில் சாப்பிட்றது, இரவில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அப்புறம் பொதுவாகவே வாய்வு தொல்லை நிறைய இருக்குது அப்படின்னா நிறைய காரம் எடுக்கக்கூடாது. காரத்தன்மையான ரொம்ப மிளகா வத்தல் போட்ட சிப்ஸு, ரொம்ப காரமான குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரியான காரம் வந்து வயிறு புண்ணை உண்டாக்கும், வாயுவை நிறைய இது பண்ணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இளைஞர்களும் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் தப்பி தப்பி சாப்பிட்றது. வேலை இருக்குது, இந்த ஒர்க்கை முடிக்கலை, இந்த டார்கெட்டுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா 3:30-4 மணி வரைக்கும் மதியம் அலைஞ்சிட்டு வந்து 4 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவாங்க. அந்த பசிக்கிற வேலையில் 11:30-12:30 பார்த்திங்கன்னா நல்ல தேநீர் அருந்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ இந்த பழக்கங்கள்லேருந்து மாறணும். கரெக்டாக நேரம் சரியான நேரத்து இடைவெளியில் காலையில் 8:30 மணிக்கு காலை உணவுனா மதியம் 1:30-1:30 மணிக்கு மதிய உணவு எடுத்துக்கொள்வது, மாலை ஒரு சிற்றுண்டியாக காரம் இல்லாமல் எண்ணெய் பொருள் இல்லாத சுண்டல் மாதிரியான உணவு எடுத்துக்கிறது, இரவு 8 மணிக்கெல்லாம் வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்றதுங்கிற ஒரு பழக்கத்துக்கு முடிந்தவரை வரணும். எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். நம்மளுடைய பணியினுடைய ரொம்ப அழுத்தம் இருக்கிற காலத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு 2-3 நாட்கள் தப்புறதுல பெரிதாக நமக்கு உடலில் பிரச்சனை வராது. ஆனால் அதே தான் வேலை அப்படின்னு இருக்கும் பொழுது 2-3 வருடத்துக்கு உடலோட நோய் எதிர்பார்த்துல இது எந்த பிரச்சனையும் பண்ணாது, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல நேரத்துக்கு உணவு, கிழங்குகளை தவிர்க்கிறது, அதிக காரம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. இந்த மது பழக்கத்தை ஒழிக்காமல் வாய்வு தொல்லையை சரி பண்ண முடியாது. அதனால் வாய்வு தொல்லை இருக்குது அப்படின்னாலும் சரி, வாய்வு இல்லை எனக்கு நான் நார்மலாக தான் இருக்கேனாலும் சரி, மது தேவையில்லாத ஒரு பொருள். எந்த காலத்திலும் எந்த விதமான மதுவும் நமக்கு வந்து ஒரு உணவுக்கு மாற்றோ இல்லை உணவோடு சேர்த்தோ இருக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதனால் மதுவை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், மன அழுத்தமும் வாய்வு தொல்லைக்கு காரணம். ரொம்ப டென்ஷனில் இருக்கும், ரொம்ப பரபரப்பில் இருக்கும், ரொம்ப பதட்டமான வாழ்வியலில் இருக்கோம்னாலும் இந்த வாய்வு தொல்லை அடிக்கடி இருக்கும். ஸோ அதையும் நம்ம மாற்றுறதுக்கு அதுலேயும் உணவில் தீர்வு உண்டு. நல்ல மாதுளம்பழச்சாறு குடிக்கிறது, நல்ல வாழைப்பழம் சாப்பிட்றது, இது மனப்பதட்டத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவுகள், அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படியான ஒரு உணவு திட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து எடுக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தோன்னா எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுகளாக நல்ல பொங்கல், இட்லி, இடியாப்பம், இது மாதிரி ஆவியில் வெந்த உணவுகளை நம்ம தினசரி உணவு தேர்வாக வச்சுக்கொள்ளணும். ரொம்ப நம்ம காலையில் எழுந்த உடனே வந்து ரொம்ப பரோட்டா மாதிரி சாப்பிட்றது, காலையில் எழுந்த உடனே பூரி சாப்பிட்றது, இது வந்து தேவையில்லாத வேலை. காலையில் பொதுவாக நம்ம வந்து ஆவியில் வெந்த உணவுகள் தான் முதல் உணவாக இருக்கணும். பழத்துண்டுகள் இருக்கணும், இல்லை கஞ்சிகள் இருக்கலாம், அது மாதிரியான உணவுகள் காலையில் இருந்தால் இந்த வாய்வு தொல்லை அடிக்கடி வராமல் தடுக்கும். சரி, இப்படி இருக்குது, வாய்வு நிறையா இருக்குது, வேறு என்ன நம்ம கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவுகளில் இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிடும் பொழுது நல்ல கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இஞ்சி சீரகம் சேர்ந்த உணவுகள், இதை வந்து காலையிலேயே நம்ம உணவுலேயே சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்த புதினா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, லவங்கப்பட்டை, இது மாதிரியான ஸ்பைசஸை வந்து குறைந்த அளவில் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ரசமோ சூப்போ வந்து இடையில நம்ம உணவு முடிந்ததுக்கப்புறம் உணவுக்கு இடையில வந்து சேர்த்து சாப்பிட்றது ஜீரணத்தை நல்லா சீராக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி பிரண்ட துவையல், நல்ல பிரண்டையை நல்ல துவையலாக அரைச்சி அதை மோர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றது, அதுவும் வாயுவை வந்து நல்ல வெளியேற்றுவதுக்கு, வாயுவை போக்குறதுக்கு பயனாக இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிற தண்ணீர், நம்ம கடையில் குடிக்க வேண்டிய விஷயம், அதாவது இடையில குடிக்கக்கூடாது, முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடித்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணீர் வந்து சீரக தண்ணீராக இருக்கணும். சீரகத்தை வறுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சம் இளஞ்சூட்டில் சாப்பிடக்கூடிய தண்ணீராக சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும். இதுவும் வந்து வாய்வு நிறைய தங்காமல் வாய்வை வெளியேற்றுறதுக்கு பயன்படும்.
மலச்சிக்கல் நிறைய வாய்வு தொல்லை இருக்கிறவங்களும் இருக்கும். அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க மலம் எளிதில் கழிகிற மாதிரி அவர்கள் வந்து உணவில் நிறைய கீரை, தண்ணீர், பழங்கள் இதை வந்து உணவுகளில் எடுத்துக்கொள்ளணும். கடுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை உண்டு, சாதாரணமாக உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான். அந்த கடுக்கா பொடியை மதிய உணவில், இரவு உணவு வந்து இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை அரை தேக்கரண்டி எடுத்துக்கொண்டோன்னா வாயுவையும் வெளித்தள்ளும், நல்ல மலம் ஃப்ரீயாக போகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி உணவில் நம்ம ஒரு அக்கறையோடு நம்ம வாயுவை தவிர்த்துட்டா தான் பின்னாட்களில் அந்த வாயு தொல்லையினால் அல்சர் பிரச்சனையோ இல்லை வாயு தொல்லையினால் தொண்டையில் பிரச்சனையோ வராமல். ஏன்னா நிறைய பேருக்கு தொண்டையில் ப்ராப்ளம்ங்கிற உடனே அவங்க வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் நினச்சிக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி தொண்டையில் புண்ணாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாயு தொல்லையை சரியாக நம்ம குணப்படுத்தாமல் பரிகரிக்காமல் போகிறது தான். அதை வந்து ரொம்ப அக்கறையோடு ஆரம்பத்திலிருந்தே உணவில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா வாயு தொல்லை பின்னாட்களில் எந்த பிரச்சனைகளையும் நமக்கு கொண்டு வந்து விடாது.